வாழ்க்கையில் நம்ம கற்றுக்காத நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை தேடி கற்றுக்கிறதுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அமான விஷயமாக நடக்கும், விசித்திரமாகவும் நடக்கும். அதுதான் இந்த சதுரகிரி மலையில் எனக்கு நடந்த ஒரு அனுபவம். நானும் என்னுடைய குழுவினரும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி சதுரகிரி போயிருந்தோம். காலையிலே கிளம்பிட்டோம். திடீரென்று ஒரு உருவம், அங்கே பாருங்கள் ஒருத்தர் வரார் அப்படின்னு சொல்லி நம்ம குழுவிலேருந்து நம்மளை கை காமிச்சாங்க. நான் அங்கே யாருன்னு சொல்லி பார்க்க போகும்போது தெரிந்தது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவ அடியார். அவர் சித்தர்னு சொல்லலாம், சிவ அடியார்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அவரை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன். நாங்கள் போகும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக அந்த சதுரகிரி மலையில் கேட் ஓப்பன் பண்ணவனே மேலே போகிறோம். இவர் எங்களுக்கு முன்னாடியே அங்கே இருக்கார். அவர் வந்த பாதையும் அவருடைய தோற்றமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். போனவனே பெரியவங்களை பார்த்தவொடனே ஆசீர்வாதம் வாங்கணும். நான் மட்டும் ஆசீர்வாதம் வாங்கலை, என் கூட வந்த அடியார்களும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ ஒரு விஷயம் சொன்னார், சீக்கிரம் மலையேறிட்டு சீக்கிரம் பத்திரமாக கீழே போயிடுங்க. இந்த பத்திரமாக கீழே போயிடுங்க கீழே போயிடுங்கன்னு சொல்கிற விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். என்னடா திரும்ப திரும்ப அதுவே சொல்கிறார், எல்லாரையும் அதுவே சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கே அப்படின்ட்டு நான் சதுரகிரி மலை போயிட்டு சுவாமியை கும்பிட்டு கீழே வந்ததுக்கு பிறகுதான் தெரிந்தது, அங்கே மிகப்பெரிய அளவில் தீ விபத்து, காட்டு தீ பரவி இருக்குது. இந்த வீடியோலேயே நாங்கள் போன டேட்டும் டைமும் மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த நாள் நடக்குது. ரொம்ப ஒரு அமானுஷ்யமாக இருந்தது. இந்த காட்டில் இந்த உலாவை கொண்டிருக்கக்கூடிய இந்த சிவாடியாரையும் நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. சுந்தர மகாலிங்கத்துடைய ஆசீர்வாதத்தையும் சந்தன மகாலிங்கத்துடைய ஆசீர்வாதத்தையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களும் பெறணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்களை உனக்குள்ளே நீ தேடு, சிவனை உனக்குள்ளே கிடைப்பார். கவனமாக போ, நிதானமாக இரு. பல விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டார். அவர் பேசின விஷயமும் அவருடைய அந்த பார்வையும் ஒரு நிதானமான ஒரு விஷயம் இல்லை. நடக்கும் போகும்போது நீ உன் காலை பார்த்து நடக்கிறீல்ல, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதில் உன் காலை பார்த்து நடக்கிற மாதிரி கவனத்தை வை, நிச்சயமாக வெற்றி அடைவேன்னு சொன்னார். நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னார். தீ விபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினார். பூம் நமச்சிவாய்.